பன்ஸ்பாட் புரூனே. சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்க இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க புரூனே நாட்டுல இருக்கிறோம். இதான் எங்க வீடு இருக்க ஏரியா. பார்க்கவே ரொம்ப அமைதியா இருக்குல்ல. மத்தியானம் ஆயிட்டாலும் வெயிலே வரல. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. சூரிய பகவான் நம்ம ஏரியாவுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி வேலையை முடிச்சிடணும்னு நாலு நாள் சேர்த்து வச்ச துணியை மொத்தமா துவச்சு காய போட்டேன். கடமை முடிஞ்சது. நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கேமரா வாங்கி யாரா கைய வச்சு மறைக்கிறது? வேற யாரு, என் பையன்தான். ஆமா, அம்மையார் மூஞ்சியே இப்படி இருக்கு அப்படின்னு யாராவது நினைக்கலாம். அது ஒரு நாலு நாள் கதைங்க. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வெளியே தலை காட்டுறேன். அதுல ரெண்டு நாள் எனக்கு, ரெண்டு நாள் என் பையனுக்கு. ரெண்டு நாள் தவணையில ரெண்டு பேருக்கும் காய்ச்சல் வந்துட்டு போயிருச்சு. அந்த கேப்ல ரெண்டு பாசக்கார பைப்புலைய வேற அக்கா எங்க வீடியோவை காணோம்னு கேட்டாங்க. அதனால காலையில அட்மிட் ஆகுற ரேஞ்சுக்கு படுத்த படுக்கையா இருந்தேன்னா மத்தியானமா ஒரு மாத்திரையை போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் என் பையனும் சேர்ந்து துணி எல்லாம் காய போட்டோம். இது யாருன்னு தெரியுதா? கண்டுபிடிங்க பாப்போம்னு எப்படி மரத்தோட மரமா ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. $3 வேஸ்ட் பண்ணிட்டேங்க. இது இங்கதான் இருக்குன்னு முன்னாலே தெரிஞ்சிருந்தா $3 கருவேப்பிலை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் பாருங்க. இங்க நீ கருவேப்பிலைய பார்த்து கவலைப்பட்டுட்டு அங்க உன் கார்டனையே காணோம்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. என்னது, கார்டனையே காணமா? அட ஆமாப்பா, இங்க இருந்த வாழை மரம் எங்க? அட அங்க இருந்த முருங்க மரம் எங்க? இத பார்த்த உடனே போன காய்ச்சல் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. வாழை மரத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தாவே தெரியுது, முருங்க மரத்துக்கு தடயத்தையே காணமே. அந்த கவலையில வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் குப்பை தட்டுல தூக்கி போட்டேன். வாங்க உள்ள ஓடி போயிருவோம். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் குப்பையோட வெளியே வர்றதுக்கு முன்னால பின்ன இன்னைக்கு நம்மளோட இந்த கெட்டப்பா அப்படித்தானே இருக்கு, குப்பை போறக்குற மாதிரி. ஒரு செகண்ட்ல குப்பையை தூக்கி வெளியே போட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கு எவ்வளவுலாம் வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு தெரியுமா? திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாசத்தோட நான் ஊருக்கு வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. அம்மா அப்பா ஞாபகம் எல்லாம் வந்து ஒரே கவலையா போச்சு. என் ஹஸ்பண்ட் தான் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் பாத்துட்டு என் பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அதனால சிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் சேர்ந்து போயிருச்சு. காலையில சாப்பிட்டது, டீ போட்டது, அந்த பாத்திரம் எல்லாம் நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு எப்பவுமே சிங்க்ல பாத்திரத்தெல்லாம் போட்டு வைக்கிறது பிடிக்காது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதோ கொல குத்தம் பண்ணிட்ட மாதிரி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகும். அதனால முதல் வேலையா அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். கூடவே இந்த ஸ்பாஞ்சு, பாத்திரம் வளர்க்குற கம்பி அதெல்லாம் வந்து கழுவி வச்சிருவேன். அப்பதான் அடுத்த டைம் யூஸ் பண்ணும் போது அது நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சன்ல கொஞ்சம் குப்பையெல்லாம் சேர்ந்துருந்ததா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காய்கறிகள் எதுவும் வாங்கி ஸ்டோர் பண்ணாதனால வீட்டுல காய்கறிகள் இல்ல. கொஞ்சமா சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காவும் இருந்தது. அதை வச்சு கத்திரிக்காய் புளி குழம்பு செய்யலான் இருக்கேன். யூஸ்வலா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் தான் வாங்குவேன். வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள் எல்லாமே. ஆனா இன்னைக்கு நான், எனக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால போக முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துல உள்ள கடையில தண்டு கீரை கிடைச்சதுன்னு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தண்டு கீரையில சின்ன வெங்காயத்தோட சிறுபருப்பு சேர்த்து பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எங்க வீட்டுல எப்படி பண்றதா பிடிக்கும். தனியா கீரை மட்டும் செஞ்சோம்னா என் பையன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சமா சிறுபருப்பு சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஆனா ஒண்ணுங்க, நமக்கு உடம்பு சரியில்லைனாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நம்ம அம்மாவை தாங்க. அம்மா வீட்டுல இருந்திருந்தா நேரத்துக்கு சாப்பிட்டு நேரங்காலம் தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்கலாம். பொய் சொல்ல வாய்க்கு போதனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை பாத்துக்கலன்னுலாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஆபீஸ்க்கும் போயிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டே எத்தனை நாள் தான் அவங்களும் சமாளிக்கிறது, பாவம் தானே. இந்த ஃபாரின்ல இருக்கவங்களோட வாழ்க்கையில இது ஒரு கஷ்டங்க. திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா நமக்கு பாக்குறதுக்கு பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளாலேயே டக்குன்னு நம்ம ஊருக்கு போயிட முடியாது. சரி, வேற யாரையாவது கூப்பிடுவோம்னா விசா அது இதுன்னு ப்ராசஸிங் எல்லாம் நிறைய இருக்கும். யாரும் வந்து நம்மளை டக்குன்னு பாத்துக்க முடியாது. அதனால நம் கையே நமக்கு உதவினே கீரையை செஞ்சுட்டு இந்த பக்கம் சோறை வடிச்சிட்டேன். எங்க வீட்டுல குக்கர்ல வைக்காம சோறை வடிச்சுதான் சாப்பிடுவோம். என் மாமியாரு நான் ஃபாரின் வரும்போது ஒரு பானையும் பார்சல் பண்ணி அனுப்பி விட்டாங்க. நீ என்ன குழம்பு வேணா வச்சுக்க, ஆனா சோறு வடிச்சுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. சோறை வடிக்கிறதுக்கு பல சம்பவங்களோட சில வீர தரம்புகள் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் மார்க்கெட்ல கிடைக்கிற நவீன சோறு வடிக்கும் மிஷின்கள் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அம்மா காலத்து முறைதான் சரிப்பட்டு வரும்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஈஸியாவே பண்ணிடுறேன். எனக்கு மேரேஜ் ஆகி உங்க வீட்டுக்கு வரும்போது டீ காஃபி போட தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு டீ காஃபிக்கும் வித்தியாசம் கூட தெரியாது. சமையல் எல்லாமே மாமியார் தான் கத்து கொடுத்தாங்க. அதனால என்னோட சமையல் அவங்களோட கைவண்ணம் கொஞ்சம் தெரியும். இந்த மரத்தை வெட்டினதுல கொஞ்சம் அப்செட்டாவே இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த மரத்தை நம்ம இப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஏதாவது தேவையில்லாத மரம்னு நினைச்சு வெட்டியிருப்பாங்க. முதல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். டியர் ஹவுஸ் ஓனர், மரத்தை வெட்ட சொல்லாதீங்க, இந்த வாழை மரத்தோட இலையில சமைச்சதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம், முருங்க மரத்துல இலையவே சாப்பிடுவோம்னு சொல்லி வைக்கணும். சாப்பிடாம வெங்காயத்துல கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கான்ல இவன் தான் என் பையன்.
ஆமா, இந்த பையனோட கண்ணி இவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைப்பீங்க. என் பையனுக்கு பிறக்கும் போதே கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதனால பவர் கிளாஸ் போட்டிருக்கான். எதுக்கு சொல்றேன்னா, நான் நம்ம ஊர்ல இருக்கும் போது என் பையனை கூட்டிட்டு ஒரு பார்க்குக்கு போயிருந்தேன். அங்க இன்னொருத்தவங்க அவங்க குழந்தையோட வந்திருந்தாங்க. அவங்க குழந்தைகிட்ட என் பையனை காட்டி சொல்லிட்டு வந்தாங்க, நீ வந்து டிவி பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நின்னு பாக்காத, அதுக்கப்புறம் போன் எல்லாம் ரொம்ப நேரம் நோண்டிட்டு இருக்காத, அப்புறம் இந்த பையன் மாதிரிதான் சின்ன வயசுல இருந்தே பெரிய கிளாஸ் எல்லாம் போட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு. என் பையன் டிவி போன் எல்லாம் ரொம்ப நேரம் பாக்க மாட்டான். பை பர்த் பிறக்கும் போதே பிரச்சனை இருந்ததுனால 2 மாசம் குழந்தையில இருந்தே கண்ணாடி போட்டுட்டு இருக்கான். ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இப்படி வந்திருக்குமோன்னு சில பேர் நினைப்பீங்க, அதனாலதான் சொல்றேன். எங்க வீட்டுல இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த தண்ணி எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் மாத்தி வச்சுட்டு அந்த பாட்டில் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும். ரொம்ப நாள் நம்ம வாஷ் பண்ணாம விட்டோம்னா அந்த பாட்டில் எல்லாம் ஸ்டெயின் ஆகி ஒரு மாதிரி அழுக்கா தெரியும். இல்ல பார்த்தாவே தெரியும் பாட்டில் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. இதை கிளீன் பண்ணாம விட்டுட்டோம்னா பாட்டிலும் ஸ்டெயின் ஆறதோட அந்த தண்ணி எல்லாம் ஸ்மெல் வரவும் ஆரம்பிச்சிடும். நான் இன்னைக்கு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதோட சில செடிகள்ல வந்து வேர் ரொம்ப அதிகமா வளர்ந்துருக்கு, அதெல்லாம் கட் பண்ண போறேன். எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்க வேரெல்லாம் கட் பண்ணி நீட்டா வைக்கணும், அப்பதான் இந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் அழகா தெரியும். இப்ப பாருங்க இது எப்படி கிளீனா இருக்குன்னு. இதுல என்னோட பிளான்ஸ் எல்லாம் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே சிங்க் ஒரு டைம் வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே டீப் கிளீனிங் பண்ணி விட்டுட்டேன். ஆனா சிங்க இவ்வளவு கிளீனா பாக்குறதுக்கு என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு தெரியுமா. இந்த வேலையை முடிஞ்சது கிச்சன்ல இருந்து ஹால் வரை அது இடத்துல பிளான்ஸ் செட் பண்ண போறேன். எங்களோட லிவிங் ரூம் தான் கொஞ்சம் இல்ல ரொம்பவே மெஸ்ஸியா இருந்தது. இவனை பாருங்க என் பொறுமைய சோதிக்கிறான். எங்கேயோ இருந்த டம்ளர் எடுத்துட்டு வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருக்க டேபிள் மேலேயே வைக்கிறான் பாருங்க. ஆனா என் பையன் ரொம்ப நல்ல பையங்க, என்ன சொன்னாலும் கேட்டுப்பா, இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பண்ணி அழுகலாம் மாட்டான். சொன்ன உடனே அவன் எடுத்துட்டு வந்த கப்ப திருப்பி எடுத்துட்டு போயிட்டான் பாருங்க. வீட்டுல எங்க பார்த்தாலும் மருந்து பாட்டிலும் மாத்திரையுமாதான் இருக்கு. 4 நாளா அந்த மாத்திரை மருந்துக்குள்ளதான் குடியிருந்திருக்கோம். நாங்க 3 பேர்தான் இருக்கோம். வீட்டுல பர்னிச்சர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்க மாதிரி தெரியும். இந்த சோஃபா எல்லாம் நிறைய இருக்க மாதிரி தெரியும். இந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டா இருந்தது. எங்க கிட்டயும் எல்லா திங்ஸுமே இருந்ததுனால இந்த ஃபர்னிஷிங் ஐட்டத்தெல்லாம் எடுத்துருங்க, வெறும் வீடு மட்டும் போதும் அப்படின்னு நாங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் கொஞ்சம் பொருளை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சோஃபா ஃபிரிட்ஜ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எது வேணான்னு, நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு 10 நாள்ல கால் பண்ணி சொன்னோம். ஆனா அவங்க வந்து இந்த மந்த் சைனீஸ் நியூ இயர், அதனால இந்த மந்த் மட்டும் விட்டுருங்க, அடுத்த மந்த் நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஹவுஸ் ஓனர் சைனீஸே, அவங்க சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண சைனாக்கே போனாலும் போயிருக்கலாம். எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரும்போது வரட்டும்னு ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம்னு இந்த சோஃபாவை இங்கேயே வச்சுட்டோம். அதை தவிர தேவைக்கு அதிகமாவே இந்த வீட்டுல நிறைய பொருட்கள் இருக்கு. அவங்க வந்து எடுத்துட்டு போனாதான் நாங்க எங்க திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். எங்க வீட்டுல யூஸ் பண்ற வாட்டர் டிஸ்பென்சரையும் ஒரு டீப் கிளீனிங் பண்ணிட்டேன். எங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கும் சில உதவிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனாலயே 2 வாஷிங் மிஷின், 3 ஃபிரிட்ஜ், 4 செட் சோஃபான் இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் வி ஆர் வெயிட்டிங்னு அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் 1 மணி போல பக்கத்துல ஒரு இடத்துல இரவு உணவு கடைகள் எல்லாம் ஓபன் பண்ணிருந்தாங்க. நைட் மார்க்கெட்டு, அங்க நாங்க போனோம். என் ஹஸ்பண்ட் கார்லயே பர்ஸ வச்சுட்டு வந்துட்டாங்க, அதை எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. என் பையன் திடீர்னு ஒரு குரூப்ல போய் ஜாயின் பண்ணிட்டான். இவங்க எல்லாம் யார்டான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க வாங்கி கொடுத்த ஜூஸையும் குடிச்சிட்டான். என் பையன் ஹஸ்பண்ட் கூட கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போவான். அங்க இவங்க எல்லாரு கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டானாமா. அதுலயே அந்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்த மாமாக்கு வீடியோல ஸ்பெஷல் நன்றிகள்லாம் சொல்லணுமா. ரோஸ் மில்க யாரு வாங்கி கொடுத்திருந்தாலும் ஃபன் ஸ்பாட் புரோனி சேனல் சார்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஊர்ல அந்த பொருள் காட்சி எல்லாம் போடுவாங்கல்ல, அது மாதிரிதான் அது பாக்குறதுக்கு இருந்தது. திடீர்னு இந்த இடத்துல ஏன் இவ்வளவு கூட்டம்னா, நேஷனல் டே செலிப்ரேஷனுக்காக இந்த கடைகள்லாம் ஓபன் பண்ணிருக்காங்களாம். போன வாரம் புருனேயோட நேஷனல் டே செலிப்ரேட் பண்ணாங்க, ஆனா கொண்டாட்டங்கள் இன்னும் முடியல. இங்க கடைகள்லாம் அவங்க ரெடி பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம நேம் எழுதி வச்சிருவாங்க, பே பண்ணிட்டு அதை எடுத்துக்கலாம் வந்து. நாங்க ஒவ்வொரு கடையா பாத்துட்டு அப்படியே எங்களுக்கு தேவையானதை ஆர்டர் சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். Ay, se llama.
देंगे பாருங்க பணியாரெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊரு பணியாரம் உலக ஃபேமஸ் போலயே. பஞ்சு மிட்டாய் நம்ம ஊர்ல தான் பேனு. இங்க கலர் கலரா பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? கேமரா பக்கத்துல ஆத்மி செய்ய கமிஷன் செய்ய தாஜா என்னாச்சு பலூன் கேசல் புரியா? ஆ போ, நம்ம பர்கர் இருக்கான் பாப்போம் முதல்ல போ. ஒரு கடையில போய் வரிசையில நின்னு பர்கர் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்கு வேற ஃபீவரா? இந்த பண்ணு தான் கரெக்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு. சின்ன சின்ன சிக்கன் பீஸா குச்சியில குத்தி நெருப்புல வாட்டி தருவாங்க. இது இங்க ஒரு ஃபேமஸான உணவு. இது பேரு சத்தே. இது கூடவே வேர்க்கடலையில ஒரு சம்பல் ஒண்ணு கொடுப்பாங்க. சம்பல்னா கிரேவி மாதிரி இருக்கும். இந்த சிக்கனை அந்த சம்பல்ல வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும்.
இதுல அயம் அயம்னா சிக்கனு, அயம் வந்து நாலு குச்சி ஒரு டாலரு, அதுல நாங்க ஒண்ணு வாங்கிக்கிட்டோம். அது தவிர மட்டன் பீஃப் அதெல்லாம் கூட இருக்கு. என் பையன் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லல, ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு பார்க் இருக்கும், அதுக்காக தான் அவன் வந்தான். அதனால பார்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான். இந்த மாதிரி இடங்களுக்கு நான் மோஸ்ட்லி போறதில்ல, ஏன்னா இங்க பெரும்பாலும் சாப்பாடு தான் அதிகமா விற்பாங்க. இவங்க ஊர் சாப்பாடு வந்து நமக்கு செட் ஆகாது, வித்தியாசமா இருக்கும், அதனால ப்ரிஃபர் பண்றதில்ல. ஆனா இந்த டைம் பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வந்தோம் என் பையனுக்காக, அதனால இந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே சனோ பையனை பாத்துக்க சொன்னாங்களேன்னு நாங்க உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட காணோம். என்னடா அண்ணா ஒரு கடையில போய் வரிசையில நின்னுட்டு இருந்தாங்க, என்ன வாங்கிட்டு வராங்கன்னு பாப்போம். நாங்க சாப்பிடற ஐட்டங்கள் இந்த பர்கரு பேன் கேக்குன்னு ஒரு சிலது இருக்கும், அதுல கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அவங்க வைக்கிறாங்க பாருங்க, அந்த பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் வந்து $5, இது மேல டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நான் இங்க வரல வரலன்னு சொல்லிட்டு கடைசியா அந்த பலூன் கேஸ்ல விட்டு வெளியே வருவானான்ட்டான் என் பையன். ஒரு பக்கம் மியூசிக் சேர் நடத்திட்டு இருக்கு பாருங்க. ஜூஸ் ஒரு ஜூஸ் $2. என் பையன் திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஆன் பார்த்துட்டு இருந்தான். என்னடான்னு பார்த்தா நிறைய பைக்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் இங்கே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம ஊரில் கார் வச்சுருக்கவங்க தான் பணக்காரவங்க, இங்கே வந்து பைக் வச்சுருக்கவங்க பணக்காரவங்க. இந்த ஊரில் பைக்கை ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும், கார் தான் அதிகமாக இருக்கும். பைக்கோட விலைலாம் செம்ம காஸ்ட்லியாகவும் இருக்கும். என்னால் இன்றைக்கி சாப்பிட முடியலை, வாங்கினதுனால தான் ஒரு பீஸ் வந்து டேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் போட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போனாங்க, ஆனால் வந்து அப்படியே பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் குப்பையை குப்பை தொட்டியில் போட்டு இந்தா வந்துடுறேன்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ண இடத்துக்கே போயிட்டாங்க. அது தெரியாமல் இங்கே ஒரு புள்ள அவங்கள தேடிட்டு அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்கு.
அதுக்கப்புறமா நாங்க பார்க்கிங் போயிட்டோம், வந்துறேன்னு கால் பண்ணாங்க. எனக்கெனவோ நம்மள திருவிழா கூட்டத்துல தொலைக்க ட்ரை பண்ண மாதிரியே தெரியுது. இருக்குமோ இந்த பார்க்குக்கு தாங்க என் பையன் எவ்வளவு நேரம் வரணும்னு கேட்டுட்டே இருந்தான். அதனால கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போயிடலாமேன்னு வந்தோம். புரூனே சேஃபான கண்ட்ரி, நைட்டு கூட நம்ம பாதுகாப்பா வெளியே போயிட்டு வர முடியும். ஸோ நைட் டைமும் நம்ம வெளியே ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.